அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சி ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 18 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போடணும், பக்கத்தில் ஈக்குவல் சிம்பிள் போடணும். இப்படி போட்டால் அதை தான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. முதல்ல ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணிப்போம். லெசன் 18 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட். அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் வித் கோடு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட் வந்து இன்டீஜர்லேயும் பண்ணலாம், ஃப்ளோட்லேயும் பண்ணலாம். முதல்ல இன்டீஜரில் பார்ப்போம். நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் டாட் சி. முதல்ல ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிப்போம். மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்டீஜர் வேரியபிள் வேணும், அதை கிரியேட் பண்ணிப்போம். இப்போது இன்ட்டு ஏ ஈக்குவல் டு த்ரீன்னு கொடுத்துருக்கோம்ல, இதை தான் இன்டீஜர் வேரியபிள் இனிஷியலைசேஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்டீஜரில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண சொல்கிறோம், உடனே அதுக்கு த்ரீன்னு ஒரு நம்பரை அசைன் பண்ண சொல்கிறோம். ஏ மல்டிப்ளை ஈக்குவல் டு டூ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏல ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது, அதாவது மூணுன்னு இருக்கா, இந்த ரெண்டை அதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போய் அசைன் பண்ண சொல்கிறோம். அதுதான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட். அப்புறம் த்ரீ டூ சார் எவ்வளோ வரும், சிக்ஸ். அந்த சிக்ஸை எடுத்துகிட்டு போய் ஏல அசைன் பண்ணிடும். இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். ரிசல்ட்டு பார்க்கணுன்னா பிரிண்டஃபில் டபுள் கோயிட்ஸில் பர்சன்டேஜ் டீன்னு போடுங்க, அப்போ தான் இன்டீஜர் ரிசல்ட்டை பார்க்க முடியும். கமா போட்டு ஏன்னு கொடுத்துக்கங்க. சேவ் பண்ணிப்போம். ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வாங்க. ப்ராஜெக்ட் லொக்கேஷன் இருக்குல்ல, இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டி என்டர்னு கொடுங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். முதல்ல கம்பைல் பண்ணுவோம். ஜிசிசி இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் டாட் சி மைனஸ் ஓ. இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் ஆப். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு, அதனால தான் அடுத்த ப்ராம்ப்ட் வந்திருக்கு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்னு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. இதே ஆப்ரேஷனை ஃப்ளோட்டில் பண்ணுவோம். இதை ஒரு அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஃபைல் சேவர்ஸ் இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட்னு இருக்கிறத ஃப்ளோட்னு மாற்றிப்போம். ஃப்ளோட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட்னு மாற்றிப்போம். சேவ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் இன்டீஜர் இருக்கோ எல்லாத்தையும் ஃப்ளோட்டாக மாற்றிக்கங்க. இன்ட்டு ஏவை கூட ஃப்ளோட்டு ஏன்னு மாற்றிக்கங்க. இங்கே வெறும்னே த்ரீன்னு இருக்கக்கூடாது, 3.0 மாற்றிக்கணும். இங்கே ஏ மல்டிப்ளை ஈக்குவல்ட்டுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இங்கே 2 இருக்குல்ல, இதை வந்து 2.0 மாற்றிப்போம்.
இப்போ ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டின்னு இருக்குது. எனக்கு வந்து ஃப்ளோட் ரிசல்ட் பார்க்கணுன்னா பர்சன்டேஜ் டாட் ஒன் எஃப்னு கொடுக்கணும். சேவ் பண்ணிப்போம். திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்ட் வாங்க. முதல்ல ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிப்போம். சிஎல்எஸ் என்டர். முதல்ல கம்பைல் பண்ணிப்போம். ஜிசிசி ஃப்ளோட் மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் டாட் சி மைனஸ் ஓ ஃப்ளோட் மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் ஆப். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. மல்டிப்ளிகேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.